நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விஜய்க்கு ரொம்ப ராசியான ஹீரோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே சொன்னதான் கில்லி, திருப்பாச்சி, ஆதி, குருவி, இப்படி நான்கு படங்கள் வந்து த்ரிஷா ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கில்லியும் திருப்பாச்சும் மெகா மெகா பிளாக் பஸ்டர்ஸு, கில்லி ஆல் டைம் பிளாக் பஸ்டரு. இன்னொரு பக்கம் குருவியும் ஆதியும் சரியாக போகலன்னா கூட ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே ரசிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதே மாதிரி விஜய்க்கு பொருத்தமான ஜோடினா ஜோதியாவை சொல்லலாம், பொருத்தமான ஜோடினோட ராசியான ஜோடின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேர் நடித்த ரெண்டு படங்களுமே அதிரி புதிரிக்கிட்டு, எஜே சூர்யாவோட குஷி ஆகட்டும் இல்ல ரமணாவோட திருமலை ஆகட்டும், ரெண்டுமே வேற லெவல்ல வந்து ஹிட் அடிச்சுது. ஸோ அதனாலேயே வெங்கட் பிரபு இயக்கிற தளபதி 68 படத்துக்கு ஜோதியாவே ஹீரோயினா போடலான்ட்டு ஜோதியா கிட்ட பேசி, அதுக்கு முன்னாடி நடிப்பினர் சூர்யா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி கிட்டத்தட்ட டேட்ஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் என்ன காரணத்தாலும் தெரியல, கடைசி நேரத்தில் ஜோதி அவர்கள் இந்த படத்தை நடிக்கிறதுக்கு சில தயக்கங்கள் காட்டுறதா பேச்சு வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இதே தளபதி விஜய் படத்துக்கு நடந்திருக்கு. அதாவது அட்லி இயக்கத்தில் அவர் மூன்று வேடங்கள் நடித்த மெர்சல் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர தளபதி விஜயோட கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டரில் அவருடைய மனைவியாக ஜோதியாக தான் நடிக்கதாக இருந்தாங்க. ஷூட்டிங் கிளம்புற டைமில் ஏதோ காரணம் சொல்லி அந்த படத்துல விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நித்யா மேனன் அந்த கேரக்டரில் நடிச்சாங்க. ஸோ இப்போ இதே மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. இப்போ ஜோதியாக போல் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கும்போது வெங்கட் பிரபுவோட சாய்ஸ் ரெண்டு ஹீரோன்கள், ஒன்று தளபதி விஜய்க்கு இன்னும் ராசியான ஹீரோயின், அதாவது நான் சொன்ன மாதிரி த்ரிஷா ஜோதியாலும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ராசியான ஹீரோயின்னா நம்ம சிம்ரனை சொல்லலாம். ஸோ சிம்ரனை இந்த கேரக்டர் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்களாம். சப்போஸ் சிம்ரனும் இல்லைன்னா விஜய்க்கு ஏற்கனவே வசீகரா படத்தில் ஜோடி சேர்ந்த ஸ்னேகா அவர்களை வந்து ஜோடியாகலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களாம். ஸோ எது எப்படி அப்படிங்கிறத இன்னும் ஒரு வாரத்தில் வந்து உறுதியாக சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் தெரியுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய்க்கு பொருத்தமான ஹீரோயின் சிம்ரனா ஸ்னேகாவா, ரெண்டு பேரில் யார் இருந்தால் மார்க்கெட் வைஸ் அவங்க பேர் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.